என்ஆர் லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Oh,
ஆண்டி மாய ஆண்டி சுடலை மாதிரி எங்க வராரு மங்கைய நகையாளுடைய வாசலுக்கு வர்றார். சரி ஆமா பேரோடு திருவிழா நடக்கு ஐயா நம்ம யாருமே கவனிக்கல. உடனே ஆண்டி மாய ஆண்டி சுடல மாட என்ன கோபப்பட்டு என்ன செய்யாதுமா என்னடா இது போலாவமான அதை செய்வாங்க அப்பா சொன்னாரு அதானே இங்க ஒண்ணு ஏற்று பார்க்க நாதி இல்லாம போச்சே என்று அந்த ஆண்டி மாய ஆண்டி சுடலை மாடம் யாருமே பார்க்கல. அப்படி அவர் எப்படி ஆளா தெரியுமா போறதே வாழ வரை வாழ்கொண்டேறி இழுத்தான் அவையா தொழில்
என்ன வேணும்
சரி
அப்படின்னா
அங்க செட்டு போணுமா? ஆம்பளையில அப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணு தெரியாம போயிருப்பாங்க. எவன் சொன்னா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய திட்டிருக்கேன்டா, உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? என் மகத்தை கூப்பிட்டு இருக்காங்க. நீ விடுக்கவன இவ்வளவு கூட பார்ப்போம் போல. எடுத்துக்கொண்டு எப்படி வருகிறான் தெரியுமா? ஓடிவாரான் பெருமாள் பெருமலட்சி மங்கையானவள் கர்ப்பமிட்டு இருக்கின்றான். எப்படி தெரியுமா? அந்த பெருமலட்சி மங்கையானவள் இன்னும் எப்படி இருக்கான்
ஆகையினாலே அந்த பெருமுழச்சி மிகையானவள் சரி இன்னும் 10 மாதங்கள் ஆகின்றது. சூழ்வழி ஏற்பட்டது. சூழ்வழியா? இருக்கக்கூடிய பெருமலட்சி மகையானவள் அங்க இருக்கக்கூடிய ஆண்டி மாயா ஆண்டி தொகையானவர் அவர் வேட்டைக்கு எப்படி போயிட்டு வருமா? வேட்டைக்குத்தான் போய் வரும்.
பொம்பளை பிள்ளை கௌரவமா தெரிஞ்சு என்ன பொட்ட பிள்ளைங்க. சரி பொம்பளை பிள்ளை நீ யாரு கிட்ட மெஜாரிட்டியா இருக்கு என்ன பெண்களை தான் பெருசங்களை சொல்லுவாங்கம்மா. நீ பொம்பளை பிள்ளை பத்தா தெரியும் வேறு என்ன சொல்ல மாட்டேன். சரி எத்தனை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க பார்த்துருக்க? எனக்கு அஞ்சு. அஞ்சு பொம்பளை பிள்ளை என் வீட்டுல பிறந்துட்டு இருக்கு பையன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அஞ்சு அட்டையை போடுவேன் முதல்ல. அட்டையா? ஆமா. எதுக்கு அட்டை? என்ன இருக்கியா தம்மா அட்டையா? ஆடுதாரே பாடுதாரே I'm gonna make you mine.
அழகான பெண் குழந்தை வரும்போது அந்த பெண் குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்கின்றார்கள். பொம்பளை பிள்ளை, அதாவது என்ன பெண் குழந்தை தெரியுமா? அந்த பெருமையானவருக்கு குலதெய்வம் இசக்கி அம்மா. இசக்கி அம்மா, ஆமா. குழந்தை மாவிரண்டியின் மகிமையினால் பிறந்த காரணத்தினாலே மாவு கூட்டலை சக்தி மாவி சக்தி மாயிக்கு மாவி சக்தி மாவு பிளஸ் இசைக்கு சொல்லிட்டு மாவு இசைக்கு தெளிவா தான் சொல்லுறேன். மாவு சக்தி என்று மேநாமம் கொடுத்து பூமியை விட்டோம் என்றால் பொற்பாதன் முகம் என்று தோழர்களை தொட்டி கட்டி தொடையிலேயே நடைபெறுத்தி நாளொருமேனையும் கொழுந்தரும் வண்ணமாக வளர்த்துவோம். நடந்தோடி விளையாடி அந்த குழந்தையானவள் 12 வயதில் சரி பக்குவதை பெண்ணாவார். அந்த விரும்புலட்சி மங்கையானவள் புருவம் நிறப்புடைய தானிய ஒரு நிறப்பிள்ளை, தலைமுடியவருக்குரிய தானிய ஒரு நிறப்பிள்ளை. அப்பே ஏற்பட்ட அழகு, அந்த அழகு எப்படி இருக்குமா? எப்படி வெற்றி நல்ல வடிவள ஆ
I'm gonna go to the top.
பாம்பாட்டி சித்தன் போலே தொண்ணூறும் பத்தும் சேர்ந்த நானூறும் பத்தும் சேர்ந்த அனைத்தவனை போல பாம்பாட்டி போல வந்து ஆயிரம் பாம்புகளை எடுத்துக்கொண்டு அவையா எதிர்த்து பார்த்தாரு ஒரே ஒரு நல்ல பாம்பியா கூடையில் வைத்துக் கொண்டு பாம்பாட்டி போல சரி அந்த பெருமனுடைய அரண்மனைக்கு எதிராக அவையா ஆயிரம் ஆண்டு முன்னட்டி அந்த சம்பத்தி மேலாக பாம்பு விளையாட்டு நாலு பேரு வரிலே நாலு பொண்ணு நாலு பேரு வரிலே நாலு பொண்ணு வைரக்கல் மூக்கத்தின் ஒளிவானது அப்படியே வாயாண்டி மேலே சலாரப்படுது. ஒளி பார்த்தால் வாயாண்டி சரி இந்த ஒளி பட்ட உடனே என்ன நினைக்கின்றார் இந்த மூக்கத்தி யார் முகத்தியும் பண்டாரம் போல் வந்தார் Thank you.
அம்மா பிச்சை அம்மா அம்மா கஞ்சி அம்மா பிச்சை அம்மாடா பிச்சை ஓடு கேட்டாரு பாயாண்டி பிச்சை ஓடுன்னு கேட்டாரு பிச்சை அம்மா தானே பிச்சை போடுவாங்களா பிச்சைக்காரன் நீ பிச்சைக்காரமா என்னைய பிச்சை அம்மாங்கடா சொல்லு சரி இரண்டம் போடம்மா எனக்கு வயிறெல்லாம் பசிக்குதாடி வயிறு பசிக்கா என்று அன்னம் வாங்கும் மண்டாரம் போல பெயாண்டி சுடலை மாலை யார்கிட்ட கேட்டாரு அந்த மாவுசிக்கு பெண்களுடைய யார்கிட்ட கேட்டாரு சரி பார்த்தால் மாவுசிக்கு என்ன ஐயா இங்க வாங்க எங்க வீட்டுல பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது சரியா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு சடங்கு நடத்துறதுக்காக தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்குவதற்காக சந்தைக்கு போயிருக்காங்க ஆமா ஆள் இல்லாத வீட்டுல இப்படி வந்து கேட்காதீங்க அதையினால நீங்க திரும்பி போயிருங்க காராம்பசி பால் கறந்து உனக்கு எப்படி தெரியும் ஒரு கொட்டாம்பட்டி நிறையா வாரி கொண்டு வந்தால் மலந்தனையை மலந்தனையை வாரி கொண்டு வந்த போது அந்த அம்மா வடக்கு வாசலுக்கு வர்றாங்க மாயாண்டி தெற்கு வாசலுக்கு இவர் கிழக்கு வாசலுக்கு வராரு அம்மா வந்து தெற்கு வாசலுக்கு வராரு அங்க இங்கே அப்படியே அலக்கழிக்காரு ஆமா கடைசியில் ரெண்டு பேரும் சந்திக்காங்க ஆமா அடே கிழட்டு பண்டாரு என்னை யார் என்று தெரியாமல் கிழட்டு பண்டாரம் ஆண்டி பண்டாரம் என்று சொன்ன போது நான் யார் தெரியுமா அஞ்சாத சிந்தமதி சிவனருடைய மாயாண்டி
Thank you.
அப்பா சென்றால எனக்கு வைத்து நீல விளக்குவியா எனக்கு அப்பனா மங்கியதற்கு சிறியதற்கு மண்ணை வெட்டி புதைத்தால் என்ன உண்மகளோ கற்புடைய உலகத்தில் வாழலாமா என் தாய் சண்டாளி வெறுங்குலச்சியோ ஆமா கருவாக தரிக்கும் போது கருவாய் கருவாக விளக்குளியில் வந்தபோது அங்க யார் இருக்கின்றார் மாயமில்லை மந்திரமில்லை மாயாண்டு தெரிகின்றார் சாத்துமில்லை கருப்புமில்லை காரணாக தெரிகின்றார் அங்க யார் வந்திருக்கா மாயாண்டி வந்து இந்த சித்து விளையாட்டெல்லாம் செஞ்சிருக்காரு திரும்பலை இல்லைதான் அங்க அப்படி இருக்கும் போது தன் காக்காச்சி மலையிலே அண்ணாடி சோலையிலே ஏழு மலங்காவதிலே அந்த மலையினுடைய இலக்கத்தில் ஏழு விட்டு மலைப்படியில் எட்டு விட்டு மலையிறது அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் அங்கே மாயாண்டி எழுதுமா குருத்துவாலை பூச்சியாக சென்று அவை யாருக்காக ஒட்டுகின்றார் குண்டுவாலை பூச்சியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பயிரை எல்லாம் அங்கே பார்த்தார்கள் ஏழு வீட்டு மலை பயிர் எட்டு வீட்டு மலை என்ன நினைக்கிறாங்க ஈவ இறக்குறதுக்கு கெட்டிக்கார யாரு பிரசதிக்கு யாரு கூண்டவர்கூலி நம்ம அண்ணன் இருக்காரு பெருமணியன் அங்க இருக்கக்கூடிய நாட்டாமைமார்கள் எல்லோரும் வந்து பெருமணியத்தில் கேட்ட போது பெருமணியன் சொல்றாரு எங்க பாப்பா ஈவலக்கன்னா சும்மா சாதாரண கரையுங்க ஈவலக்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் அதாவது காக்காச்சி மலையில கண்ணாடி சுவையில நம்ம விவசாயம் பண்ணுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மாயாண்டி சொல்ல எழுதியது குறுக்கு வாழை பூச்சி இருக்கு பாத்தீங்களா பூச்சி எல்லாம் வெட்டும் பாத்தீங்களா அதே மாதிரி பயிர்களை எல்லாம் நாசம் செஞ்சிருச்சு ஆகையினாலே ஈ விளக்க போகணும் பயிரெல்லாம் காப்பாற்றணும் அந்த ஈய வந்து அழிக்கணும்னா யாரால முடியும்னா அந்த காலத்துல வந்து பொல்லாத தேவதைகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி அட்டுவடை எல்லாம் பண்ணுவான் அதனால கோடாங்கி எல்லாம் அழைச்சி குடியெல்லாம் பார்ப்பாங்க அங்க கோடாங்கியா யார் இருக்கா அந்த பெருமுறையா இருக்கா ஆமா அந்த பெருமுறை நிறத்தில் கேட்ட போது பெருமுறை என்ன சொல்லுவான் இப்ப அங்கவா ஈ வளர்க்கறது சாதாரண காடியே கிடையாது ஈ வளர்க்கணும்னு சொன்னா ஏகப்பட்ட பூஜை பொருட்கள் எல்லாம் வேணும் கும்பிட்டு கிடையாது கண்ணி பெண்ணானவள் கண்ணி நூற்று கதலை நூல் வேணும் கண்ணி நூற்ற நூல் அதாவது சுடுகாட்டு சாம்பல் சுள்ளக்கடை சாம்பல் எல்லா சாம்பல் வேணும் யார் இருக்கா மாயாண்டி இருக்காரு என்று பூஜைக்குறை பொருட்களை எல்லாம் வாங்கிக்கொண்டு என்ன செய்யறாரு பெரும்படையினானவன் காக்காட்சி மலைக்கு தன்னாடி சோலையில் வந்து வந்து வேண்டும் என்று அந்த பூஜைகள் அவன் செய்த போது பார்த்தார் மாயாண்டி என்ன செய்ய எடுத்து திருநாட்டை அரங்கில் பரப்பி சிதம்பர சக்கரத்தை வந்து அழைத்த போது பார்த்தார் மாயாண்டி சிறுசிலவை எடுத்து சிவத்தை அழைத்தார் உன்னுடைய வாக்கு நான் கட்டுப்படுறேன் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு எனக்கு கேட்க வேண்டிய பணிகளை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் எட்டாவது வீடு மட்டும் ஏறி வைத்து மாலை சாத்தி குச்சி மாலை சாத்தி குச்சியை ரசம் வைத்து எனக்கு ஏற்ற ஒரு படைப்புகளை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் சரி அது மட்டும் கிடையாது என்ன நரபலி வேணும்டா நரபலியா ஆமா
ஒருவனுக்கு உண்மகளாக இருக்க வேண்டும், தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும், தலைப்பிள்ளை சூழியாக இருக்க வேண்டும். இதுலயும் ஆமா, அது நிறைமாத கர்ப்பமாக இருக்க வேண்டும். சரி, அட சங்கார தேவனே, தலைப்பிள்ளை ஜூலிக்கு நான் இங்கே போவேன். இந்த நேரத்துல போவேன். அட அறிவட்டவனே, உண்மகள் இருக்காதடா. உண்மகளா? உண்மகள் மாவிசுக்கு இருக்கல்ல. தலைப்பிள்ளை ஜூலி அப்படியா? உன் மகளை எனக்கு வெட்டி மறுத்தால் மூன்றே முக்கால் நாளிகைக்கு உன்னுடைய சுமனுக்குள் அறிவிடுவேன் என்று மாயாண்டி கட்டளையிட்ட போது அவன் எங்க வரான்? அங்கிருந்து பயணமாகி தன் மகளா இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அம்மா மாவது நிறைமாத கர்ப்பிணியா இருக்க பத்தியா? ஆகையினாலே நம்ம மாபூசைக்கு போன மாபூசை பார்த்தால் பெற்றெடுப்பாள், காபூசை பார்த்தால் கண்மணியை பெற்றெடுப்பாள் என்று அவன் பெரும்புலைய மகட்ட சொல்றான். மக உசாரா இருக்கா என்ன சொல்றான்? எப்ப வாங்க, நானும் நிறைமாத கர்ப்பிணி, இந்த நேரத்துல போய் நீங்க ஊட்டு பூசை பார்க்கணும், காவு பூசை பார்க்கணும்ப்பா, அது போகலாமா? ஆமா ஆமா, எம்மங்கவா? அதாவது அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய திருநீரை வந்து நீ சூதரனுக்கு அவன் நியாயிருக்கா, இனி வாங்க. அவன் வரவே மாட்டேன் அப்படின்னு வருத்த போது உடனே என்ன செய்யலாம் தெரியுமா? அஞ்சனை மையை எடுத்து அந்த மாவு சிக்கிய நெற்றியை அப்படியே வைக்கான். நெற்றியில் வைத்த போது மதி மறந்தால் மாவு சிக்கியானவன். அப்பா கண்டிப்பா உங்க கூட வர்றோம் பாபா என்று மாவசிக்கு பெண்கடியானவள் சொன்ன போது உடனே வாழைத்தலை நண்டிகளை அணிவித்து மகளை அதன் மீது வைத்து அவன் எங்க வரான் தெரியுமா? ஓட்டம் நல்ல ஊட்டு பூஜைகளை எல்லாம் பார்க்க முடியாது என்று ஏழைக்கு பரன் ஒன்றை அமைத்து கற்றாலை நார் உரித்து கையில அப்படி ரெடியா வச்சுக்கிட்டான். அவன் என்ன நினைக்கா? எப்ப இங்க வாங்க, நீங்க என்னமோ செய்ய போறீங்க என்று பயப்படாது என்று அழுது குழம்புகின்றான். எப்படி தெரியுமா? எந்த அப்பா சண்டாலும் செய்ய என்னடா இது நல்ல சேரத்துல ஊருக்கு போற என்று
நீ அப்படி குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னையே நான் பழி வாங்கி விடுவேன். என்ன வாங்குவியா? சீக்கிரம் நினைச்சு பாப்போம். ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய மாய ஆண்டி கட்டளை இட்ட போது அவ அப்படி பாலை எருவாழை கையில் எடுக்க பார்த்தால் மவசிக்கு என்ன நினைக்கின்றாள் தெரியுமா? அருவாழை பார்க்கும் போது அங்கெல்லாம் அறிவாழை பார்க்கும் போது அங்கெல்லாம் I'm
ஆண்டி வாயாண்டி சுடை மாடன் தாயான வேச்சி அமைத்துக் கொண்டு குழு முடிந்து அழிவிடும் குற்றாலம் நீத்தமாடி பொங்காசி வையும் வந்த பொங்காசி விளக்கு விட்டு சங்கரங்கோவில் வதைவெளி சங்கரங்கோவிலே அந்த சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய ஆவட கோமதியும் வணங்கி வழிபாடு செய்து வடக்கு முகமாக நோக்கி ஓட்டம் நிலவரம் நிலையாக ஓடி வந்து நல்லவர்கள் ஆளக்கூடிய பெருமத்து நினைக்கிறேன் எட்டோடு எட்டு நாளும் சிறப்போடும் குறைபோட்டு கொடுப்பார்கள் என்று என்ன போன்ற மாயாமி சுடையானது பெருமத்தூர் மக்களுக்கு முன் முடியாமல் முடிவு வாழவன் ஆகோதைக்கு அனுபவத்தை விரும்பி என்று முடியாமல் வாழ்வார்கள்.